ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் உலகம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம், வெண்டைக்காய் வறுவல். இதுக்கு எந்த எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் ஒன்றுமே தேவையில்லை. ஒரு கால் கிலோ வெண்டைக்காவை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது காயக்கூட வைக்க தேவையில்லை. ஸோ பிசு பிசுன்னு இல்லாமல் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். வெண்டைக்காய் வதக்கலுக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகும், கொஞ்சமாக ஜீரகம் போடுங்க. ஜீரகம் நல்ல ஃப்ளேவர் தரும். வெண்டைக்காவோட ஜீரகம் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது கலருக்காக மட்டும்தான் சேர்க்குறேன், வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உப்பு, இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எண்ணெயிலேயே சேர்த்துடணும். ஸோ ரொம்ப கருக விட வேண்டாம். லேசாக எல்லாமே கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை இப்போ சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வெண்டைக்காய் ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா கடாயில் பிச்சு பிச்சுன்னு ஆகிடும். ஸோ வழவழப்பு நிறைய இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மசாலா ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் சேர்க்கும் போது உங்களுக்கு வழவழப்பே வராது. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசாலாலாம் சேர்ந்துட்ட பிறகு கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வைக்கலாம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு, நான் இப்போ எடுத்துடுறேன். அவ்வளோதான், வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த டிஷ்ஷு, ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கறிவேப்பிலை பொடி சேர்க்குறேன். ஸோ நீங்கள் கறிவேப்பிலை இருந்தால் கூட போடலாம். கறிவேப்பிலை பொடியாக சேர்த்தா குழந்தைங்க எடுத்து போட மாட்டாங்க. இது நம்ம ஒயிட் ரைஸோட மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட கட்டி கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ்ஷு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் சுஜி.